ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ் அவர்கள், வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். தீபாவளி பண்டிகை இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. இது இந்து மத பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் இது ஜெயின் பண்டிகை, ஒரு மார்வாடிகள் சமணர்களுடைய பண்டிகை அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமும் இருக்குது. இது தமிழர்களுக்கு எதிரான பண்டிகை, தமிழர்கள் சேர்த்துதான் தமிழர்களே கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பண்டிகை இருக்குது. எப்போ தீபாவளி வட இந்திய பண்டிகைப்பா, இதுக்கும் தமிழனுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற பல்வேறு கருத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வட இந்தியா தென்னிந்தியா இது இரண்டு கலாச்சாரங்கள், இது குறித்த அனுபவம் இருக்குது, படிப்பினையும் இருக்குங்கிறனால உங்ககிட்ட தெளிவாக கேட்குறேன். தீபாவளி குறித்து வட இந்தியாவில் பேசுகின்ற சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்ன, அதுக்கான வரலாறு என்ன, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் நம்ம அது பேசுகிறோம். சோழர், நான் மேஜராக நான் பார்த்தது இவர் வந்து திரும்ப அயோத்திக்கு வந்தாரு, நாங்கள் அதாவது தான் கொண்டாடுறோம், அதனால பட்டாசு வெடிக்கிறோம், திருப்பி அயோத்திக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு ஆஃப்டர் டிஃபிட்டிங் ராவணா, நாங்கள் ராவணனை வந்து சாவடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதை அளவுல எந்த ரிச்சுவல் நான் மேஜரா நான் பாக்குறேன்னா, எப்படி கனெக்ட் பண்றேன்னா, ஒரு ஒரு பனியா ஃபேமிலியில எஸ்பெஷலி ஒரு ஒரு கடையிலையும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு புது இந்த தை காத்தாங்குவாங்க, காத்தாங்குவாங்கன்னா அந்த ஒரு புக்கு அக்கௌண்ட்ஸ் புக்கை புதுசா எழுதுவாங்க அன்னைக்குதான். லட்சுமி பூஜை பண்ணுவாங்க, எஸ்பெஷலி லட்சுமி பூஜைக்குதான் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இதா. லட்சுமி, லட்சுமினா பணம் தருகின்ற கடவுள். ஆமா ஆமா ஆமா, மணி மேக்கிங் காட், மணி பணம் தரக்கூடிய கடவுள். ஆமா, வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கால் வந்து பதிச்சு விடுவாங்க ரெட் குங்குமத்துல, லட்சுமி உள்ள வரும், லட்சுமி உள்ள வரும், லட்சுமி உள்ள வரும். எதுக்குதான் உன் வீட்டுக்கு லட்சுமி வரணும்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் எப்பவுமே. பணம் தான என்னடா கடவுளை போய் கனெக்ட் பண்ணி விட்டு இப்படி போய் நிக்கிறீங்கன்ட்டு. சரி, ஆனா அன்னைக்கு வந்து பிரதானமா ஒரு பனியா ஃபெஸ்டிவல், நீங்க மார்வாடின்ட்டு கேட்கக்குள்ள ஜெயின்ஸ் வரக்குள்ள பனியாக்கள் வந்து அன்னைக்கு லட்சுமி பூஜை. பனியா மார்வாடி வேறுபாடு இருக்கா? பனியா வேற, மார்வாடி வேறயா? பனியா ஹரியானால கூட இருக்கலாம், பனியா யூபில கூட இருக்கலாம். பனியால, பனியானா ட்ரேடிங் கம்யூனிட்டி, வைஷா கம்யூனிட்டி. மார்வாடி அப்படிதானா இல்லையா? இல்ல தோழர், மார்வாடிங்கிற ஒரு லாங்குவேஜ் மார்வாடிங்கிறது ஒரு லாங்குவேஜ். ராஜஸ்தான்ல மார்வாடிஸ்ல நீங்க மார்வாடி பேசுற தலித்தும் இருப்பாங்க, மார்வாடி பேசுற சத்திரியன் இருப்பான், அவன் பிராமணன் இருப்பான், அப்படி ஜாதி மீதியா பிரிஞ்சு எல்லாம் இருப்பான். முஸ்லிம்ஸும் மார்வாடி பேசுவாங்க, அங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸும் மார்வாடி பேசுவாங்க. ஓஹோ, மார்வாடி ஒரு லாங்குவேஜ். தாங்க தமிழ்நாட்டுல மார்வாடினாலே சேட்டு தான், எங்க தமிழ்நாட்டுல சேட்டு நல்ல பணம், பணம் நிறைய வச்சிருப்பாரு, நிறைய வட்டிக்கு பணம் கொடுப்பாரு, தமிழர்கள்லாம் அவர்கிட்ட போய் அடகு வைப்பாங்க. இப்படித்தான் நாங்க புரிஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சேட்டு மார்வாடி. அதுவும் தப்பு இல்ல தோழர், ஏன்னா பனியாக்கள் தான் வெளியே வந்தாங்க. ராஜஸ்தான் குஜராத்ல இருந்து பனியாக்கள் தான் வியாபாரத்தை தேடி வெளியே போறாங்க, இருந்தாங்க, விரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் இந்த பனியாக்களை பார்த்து இப்போ வேற அனைத்து ஜாதியும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க ராஜஸ்தான்ல இருக்கிற ஆளுங்க பாத்தீங்கன்னா வேற வேற ஜாதிக்காரன்லாம் இப்ப பிசினஸ் எடுத்து 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 வந்து வேலை வாய்ப்பு இல்ல இல்ல தோழர், எங்க வேலை வாய்ப்பு இருக்கு? குஜராத்ல ராஜஸ்தான்ல எல்லாம் வேலை வாய்ப்பும் கொடுக்கறது இல்ல, விவசாயத்தையும் நம்பி இருக்க முடியலன்ட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக லக்ஷ்மியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி வா, நீ என் கடைக்குள்ள வா, என் வீட்டுக்குள்ள வா, எனக்கு நிறைய சொத்தை கொடுத்தா பிரதானமா தீபாவளி கொண்டாடப்படுது. இவங்க கொண்டாடுறதுனால, இவங்க விளக்கு வைக்கிறனால இங்க தமிழர்கள் அதை பார்த்து இவங்களும் இப்ப எங்களுக்கு எப்படின்னா நைட்ல நடக்கும், தமிழர்கள் பாத்தீங்கன்னா காலங்காத்தால விடிகாத்தால நடக்கும். ஆனா ஒன்னும் பெருசா, நான் பொங்கலுக்கு ரொம்ப எலாபரேட்டா ஒரு சந்தோஷமா ஒரு ஹார்வெஸ்ட் ஆன ஃபெஸ்டிவல். தமிழர்களோட அனைத்து பண்டிகையும் நான் பார்த்த வரைக்கும் இயற்கை சான்று மலையை வர வச்சு ஆடி ஆடி பதினெட்டுக்கு ஆறெல்லாம் ஓடிட்டு இருக்கு, பொங்கல் அப்போ நாங்க அறுவடை பண்ணிக்கிறோம். நான் இந்த மாதிரி பண்டிகைல தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் தவிர, தீபாவளி மாதிரி பண்டிகை வந்து எனக்கு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எதிர்த்தான ஒரு கிளைமேக்ஸ் இது. சோ அப்படிதான் பார்க்க முடிஞ்சது. ஓ, நீங்க ஒரு என்வாயர்மெண்ட் பாலிடிக்ஸ், ஒரு அந்த ஆர்வலர்ங்கிற முறையில உங்களுக்கு சுற்றுச்சூழல் அடிப்படையிலேயே தீபாவளி பண்டிகையை உங்களுக்கு எதிரானதா பாக்குறீங்க, உங்களுடைய பாலிசிஸ்க்கு எதிரானதா? அப்சல்யூட்லி. அண்ட் ஆல்சோ பார்ட் ஆன்டி கேபிட்டலிஸ்டா கூட இருக்கேன் பார்ட், அதுலயும் கூட இது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய கேள்வியா வைக்குது. பட் ஆஸ் ஆல் ஃபெஸ்டிவல்ஸ், அனைத்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரு காலம் இருக்காது, ஒரு தலை இருக்காது, ஒரு வாழம் இருக்காத மாதிரி, இப்போ கருவாச்சோத் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸா ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் ஃபேக்ட் வெளியே வந்தது. கருவாச்சோத்னா என்னன்னா, அந்த கருவாச்சோத் அன்னைக்கு பெண்கள் எல்லாம் தன்னோட கணவருக்காக ஃபாஸ்டிங் வைப்பாங்க. வடநாட்டில் ரொம்ப கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் இது. அவங்க ஃபாஸ்டிங் வைப்பாங்க, ஏன்னா
ஆயில் அப்பதான் இன்க்ரீஸ் ஆகுமா ஹஸ்பண்டுக்கு, ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷனுக்கு புரியல. பட்னியா கிடக்கிற ஒரு மனைவிக்கும் ஒரு ஹஸ்பண்டோட ஆயில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நம்மளுக்கு புரிதல் இல்ல. ஆனா இது கொண்டாடுறாங்க. நைட் ஆனா அந்த வீட்டுக்காரோட மூஞ்சி வந்து அந்த சன் இது மூணு ஒரு சல்லடை வச்சுக்குவாங்க, அதுல பார்த்து வீட்டுக்காரனை வணங்கிதான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு ஒரு விசித்திரமான ஒரு வீணாம்பான ஒரு தமிழ்நாட்டுல வரலட்சுமி நோன்புன்னு கொண்டாடுறாங்களே, நான் கேள்விப்பட்டதில் தோறேன். ஐயருங்க மத்தியில வேணா கொண்டாடப்படலாம், தவிர சாமானிய தமிழர்கள்ல இந்த வரலட்சுமி நோன்பெல்லாம் நான் பார்த்ததுல பெருசா. இப்ப வேணா வந்திருக்கலாம். இப்ப சங்கி வங்கி பண்டிகை இல்ல, இந்த இந்த பண்டிகையில் எல்லாமே பார்ப்பனர்கள் மார்வாடி பணியாக்கள் இவர்களுடைய பண்டிகை தான், இவர்கள் உருவாக்குற கல்ச்சர் இவங்களுடைய வாழ்வியலுக்கு ஏத்தாப்புல அமைச்சு கொண்டதுதான். அப்படிதான் பாக்குறீங்க கல்ச்சர் தான். இப்போ இதுல கூத்து என்னன்னா, இந்த கருவாச்சோத் வந்து நிறைய உமன் பிரிசன்ல செலிப்ரேட் பண்றேன்ட்டு ஒரு நியூஸ் வந்தது. பிரிசன்ல பாத்தீங்கன்னா நீங்க பட்னியா இருக்க முடியாது, பிரிசன்ல நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது ஒரு கிரைம். ஸோ ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நீங்க வந்து இன்னைக்கு பட்னியா இருங்க, இன்னைக்கு கிச்சன் வந்து க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு சிறையில வடநாட்டு சிறையில எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. அப்போ யாரு உண்ணாவிரதத்துல இருக்காங்கன்னா, யார் தன்னோட கணவனை கொலை பண்ணிருக்காங்க அவங்க உண்ணாவிரதத்துல இருந்துட்டு நைட்டு சாப்பிட்டுக்கிறாங்களாம். ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு 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 அந்த ஒரு போக 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 அது ஒரு ரிச்சுவலா மாறி, அது ஒரு சடங்கா மாறி, அது என்னத்துக்கு கொண்டாடுறோம், ஏன் இதை கொண்டாடிட்டு இருக்கோம் எவனுக்கும் தெரியாது. விநாயகர் சதுர்த்தி எனக்கே இந்த வருஷம் தான் ஐயன் கார்த்திகேயன் சொல்லி ஒரு வீடியோ நல்லா வீடியோ போட்டாரு, அப்போ நல்லா தெரிஞ்சது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு காரணமே இந்த குழந்தைங்க திருமணத்தை தடை போட்டனால ஹிந்துக்கள் எந்திரிங்க ஹிந்துக்கள் எந்திரிக்கிறது அன்னைக்கு பாலகங்காதர் திலக் லோக்கமானிய திலக்குன்ட்டு ஃபேமஸா தெரிஞ்சவரு, அவரு உருவாக்குன பண்டிகை இது. வாடா ரோட்டுக்கு வாடா, ஏன்னா இவன் பிரிட்டிஷ்கார நம்மளோட ஹிந்து அழிச்சிருவான்ட்டு. அங்க பார்ப்பனையர் எல்லாம் சின்ன குழந்தைங்களையும் கட்டிக்கணும்ட்டு ஒரு ரொம்ப பிடிவாதமா இதுக்காக இருக்காங்கன்னா எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சது. தீட்சிதர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கல தோல, நாங்க சின்ன குழந்தைங்க தான் திருமணம் பண்ணிக்குவோம், ஏன்னா கொஞ்சம் வயசானாவே என்னால பார்ப்பனை இப்படி இருக்கான் வீணா போனவனே, வேற ஆண்களுக்கு வந்து பிரியப்பட்டு போயிடக்கூடாது. இங்க தீட்சிதருக்குள்ளேயே ஒருத்தன் பராமன ரொம்ப ஃபேமஸா சொன்னார் தோல, இப்ப ஒரு வீடியோ ஃபேமஸா போயிட்டு இருக்கேன், முடி இங்க இருந்து என்ன, ஏன் இங்க இருக்கிற முடி மட்டும் பிடிக்குது, மசூர் மசூர் தானே இங்க இருந்து என்ன உனக்கு, இங்க இருந்து என்ன உனக்கு பிடிக்க வேண்டியதான் என்ன, ரொம்ப அப்படியே கதறி பேசினா அப்படி அந்த பூமர் அங்கல், ஏன் என்ன பிடிக்கணும் இல்ல பிராமணர் பெண்களுக்கு எங்களை ஏன் பிடிக்க மாட்டேங்குது, பிராமணர் ஆண்கள் ஏன் பிடிக்க மாட்டேங்குது, டே நீ கண்டதை வளரிட்டு இருக்க உனக்கு எப்போ எப்படி ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும் உன்ன. அப்போ அந்த சின்ன வயசு ஆனா பாவம் அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் அதை பார்த்தேன், அந்த கருத்துக்கள் தான் பிரச்சனைன்னு தெரியல, அவர் நம்ம ஹேர் ஸ்டைல் தான் பிரச்சனை நினைச்சிட்டாரு போல, அவர் ஹேர் ஸ்டைல மாத்திரம் சரியாயிரு நினைச்சிருக்காரு. பேசுறேன் இதுல ரொம்ப கூத்து என்னன்னு தோழர், இந்த மாதிரி கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குல்ல, டு கண்ட்ரோல் பாப்புலேஷன் டு கண்ட்ரோல் உமன், பாதிக்கு மேல சடங்கு அப்படிதான் வருது. தீபாவளி பண்டிகையை வந்து நம்ம இந்த கண்ட்ரோல் பண்றது, கருப்பா இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணும், உழைக்கிறவர் கருப்பா எவன் இருப்பானா, எவன் வயல்ல உழைக்கிறானோ அவன் கருப்பா இருப்பான், வெள்ளைய எவன் இருப்பான், அர்த்தம் போட்ட தீனி வச்சு அர்த்தம் போட்ட நெய்யை வச்சு ஊத்தி தினைக்கும் சாப்பிட்டு 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 ஒரு வெயில் வெயிலில் ஒரு வெயில் படாம உடம்புல வெயில் படாம இருந்ததுன்னா டேனிங் எல்லாம் கெட்டு போய் வெள்ளம் ஆயிட போறான். இதுல ரொம்ப சிம்பிளான விஷயம் இதுதான். ஸோ எவன் உழைக்கிறானோ அவனை உழைச்சிட்டே வைக்க வேணும், நம்மளுக்காக உழைக்கணும், நம்மளுக்கு அடிமையாவே வச்சிருக்கணும், இதுக்காக இந்த கொண்டாடுற பண்டிகையெல்லாம் ரொம்ப வேதனையா கொடுக்குது. அண்ட் ஃப்ராங்க்லி சொல்றேன், தீபாவளி ரொம்ப வேதனையை கொடுக்குற பண்டிகை எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் லக்ஷ்மியை எவனோ பூஜை பண்ணுவானா, எவனோ பணத்தை எவனோ பூஜை பண்ணுவானா, அவன் எப்படி ஒரு நல்ல மனிதனா இருக்க முடியும். அப்ப இந்த பண்டிகையே ஒரு பணியாக்கள் மாறுவாடிகள் பண்டிகை தான், அவங்களுக்கு வந்து அவங்க செய்யற அந்த வட்டி தொழில பணம் வரணும் அப்படின்னு பணம் தரும் கடவுளாக அந்த தனலட்சுமி அந்த பணம் தர கடவுளை வந்து வணங்கி, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து குடிபுகணும், நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏழ்மை வராது, பணம் வந்துக்கிட்டே இருக்குங்கிற அந்த நோக்கத்திற்காக மார்வாடிகள் செய்யக்கூடிய தொழில் விருத்திக்காக உருவாக்கப்பட்டு அந்த நம்பிக்கை நடிப்பில் கொண்டாடப்படுது. அதான் அதான் தீபாவளி பண்டிகையினுடைய முகாந்திரம் வட இந்தியாவில் தோழர். நான் அதனால வந்து தமிழகத்தில் நான் வந்து பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் இங்கே பெருமைப்படுறேன்னா, நான் இங்க லட்சுமி கோயில் ஒண்ணு கூட பாக்கல, நான் பாக்கல, இங்க இருக்கலாம், ஏதோ ஒரு சத்த புந்து புந்துல இருக்கலாம், ஆனா லட்சுமிக்கு கோயில் வந்து நான் தனியா பார்த்தது இல்லை. அதே மாதிரி ராமர் கோயில் தமிழ்நாட்டுல கண்ணகிக்கு கோவில் இருக்கு, தமிழ்நாட்டுலதான் கண்ணகி கோயில் சேர நாட்டுல. ஓகே, கண்ணகிக்கோட சிக்னிபிகன்ஸ் என்ன, பணத்தாலையா வருது, அதான் அதான் சொல்றேன். நீங்க இங்க
பொறுத்த வரைக்கும் ராமர் கோயிலே ரொம்ப இடிஞ்சு கிடந்தது. சேலத்துல ஒன்று இருக்கு, அயோத்தியா பட்டினம்ன்ற ஒரு ஊர்ல ஒரு ராமர் கோயில் இருந்தது, ரொம்ப வருஷமா இடிஞ்சு கிடந்தது. அதுக்கப்புறம் இப்போதான் சில பிசினஸ் மேன் எல்லாம் சேர்ந்து அந்த ராமர் கோயிலை நாங்கள் திருப்பி கட்டணும்ட்டு கொஞ்சம் காசெல்லாம் வசூல் பண்ணி பண்ணாங்க. பட் அது பண்ணதுக்கு அப்புறம் கூட அதோட பெரிய ஒரு மகிழ்ச்சியோ மக்கள்லாம் அதுக்கு ஏதோ போய் ஏதோ இங்க சி இங்க ஜெய் ஸ்ரீராம் ஓடல தோழர். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தமிழ்நாட்டுல இப்ப இந்த பாஜக ஆளுக்கு தான் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு யூபி பீகார் இந்த எம்பி வடநாட்டுல இருந்து ஏன் டெவலப்டா இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சடங்கு முட்டாள்தனம்லாம் இங்க ஊர்ல மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஊர்ல இப்ப ஊர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்குன்ட்டு நாங்க எல்லாம் ரொம்ப அப்படி புனிதமா இருக்கோம், நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கோம், நம்ம ரொம்ப ப்ராக்ரெசிவ் ஸ்டேட் எல்லாம் சொல்லிட முடியாது நம்மள. நான் அந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல, நான் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ண விரும்பல. நம்ம பிரச்சனைகளே நிறைய இருக்கு, நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணோம். ஆனா அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய பிரச்சனையை வேலைக்கு வாங்கிட்டு கூடாது. நீங்க வடநாட்டுல இருக்கிற மொழி, அதனாலதான் ஹிந்தியை திணிக்க பாக்குறான், அவ்வளவு துடிப்பு ஹிந்தியை திணிக்கிறதுக்கு. அவன் ஹிந்தியை திணிச்சாதான் நம்ம தொடர்ந்து அவன் சொல்றது காது கொடுத்து கேட்டாதான் அவன் முட்டாள்தனம் நமக்குள்ள வரும். அதனாலதான் அந்த ஹிந்தி திணிப்பு எதுக்கு எதுக்கு நான் சி தோழர். இப்போ இன்னொரு மக்கள் நிறைய பேர் நான் ஹிந்தி கத்துக்க மாட்டேன் ஹிந்தி கத்துக்க மாட்டேன்ட்டு அப்படி கத்துக்கிறேன் கத்துக்கலாம் அப்படின்ட்டு டிபேட்ல போயிட்டு இருக்காங்க. இது ஹிந்தி கத்துக்கிறது கத்துக்காம இருக்கிற டிபேட்டே கிடையாது. நீ ஹிந்தி கத்துக்கோ, கத்துக்கிட்டு போ, உனக்கு விருப்பம் தான், நீ கத்துக்கோ. இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா, அவன் திணிப்பை வந்து எவ்வளவு தெளிவுபடுத்திருக்கான் பாருங்க. பாடமே இதுலதான் எடுக்க போறேன், ஹிந்தியில தான் எடுக்க போறேன். ஆனா அதோட கேவலமே என்னன்னா, புக்கு ரிலீஸ் பண்ண அனாட்டமின்ட்டு ஹிந்தியில அமித்ஷா அதை காட்டுறாரு, இங்கிலீஷ்ல சாரி ஹிந்தியில அனாட்டமே எழுதியிருக்கு, ஹிந்தியில பிசியாலஜி எழுதி இருக்கு. அதுக்கு ஒரு மாற்று மொழியில சொல்ற வார்த்தைலாம் இல்ல, இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே ஹிந்தியில எழுதுறாங்க. இது ஒரு முன்னேற்றமா? இது ஒரு ஒரு லாங்குவேஜோட முன்னேற்றமா? இது அதுக்கு 97 டாக்டர்ஸ் வச்சு நம்ம வரி பணத்தெல்லாம் அள்ளி போட்டாங்க, ஹிந்திக்காகவே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவன் வந்து புரிய வைக்கிறது வந்து நம்மள, நான் எப்படி பின்தங்கிய மாவட்டமா இருக்கணும். ஒரு ரொம்ப ஃபேமஸான இமேஜ், ஒரு கோயில்ல அந்த கங்காரு மாதிரி ஒரு டஸ்ட்பின் இருக்கும், கங்காரு இருக்கும்ல டஸ்ட்பின், ஒண்ணு ரொம்ப ஃபேமஸான ஒரு டஸ்ட்பின், கங்காரு டஸ்ட்பின், அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க வடநாட்டு பெண்கள். நான் ஒண்ணு அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போறேன், நீ அங்க கூட வந்துரு. ஸோ அதனால்தான் நம்மளோட பண்பாட்டு நம்மளோட கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மள இருக்கு. ஃபர்ஸ்ட் எது கலாச்சாரம் எது பண்பாட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதி சங்கராச்சாரியரை தெனிச்ச பாரப்படியமா, இல்ல இயற்கை வழிபாட்டிலேயே ஊர்னு நம்ம சமணர் மார்க்கமும் பல மார்க்கம உள்வாங்கின தமிழ்நாடா, அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது இதுல வந்து இப்ப வட இந்திய பார்ப்பனர்கள் தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்க, மார்வாடிகள் லட்சுமி பணம் வரக்கூடிய பண்டிகையா கொண்டாடுறாங்க, வட இந்திய பார்ப்பனர்கள் இது எப்படி கொண்டாடுறாங்க, அவங்க என்ன மாதிரி வீட்டுல போய் பூஜை பண்ணுவாங்க? இல்ல அவங்க வந்து வைசிய, அவங்க வைசியர் கிடையாதுல்ல, வைசிய பணம் வரக்கூடிய வைசிய கல்ச்சர் அவங்கள்ட்ட இல்ல இல்ல, அதனால அவங்க எப்படி இந்த பண்டிகையை இது பண்ணிக்கிறாங்கன்னு கேக்குறேன். இல்ல கரெக்டா சொல்ற தோழர், வடநாட்டுல பார்ப்பனர்கள்லாம் இந்த பனியா வீடு எல்லாம் இருக்குல்ல, பனியா வீடு கடை அங்க போய் பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரோட வீடு ஒவ்வொருத்தர் கடையில பூஜை பண்றது இங்க ஐயர் தானே. அப்ப அது வருமானம் தான் அவங்களுக்கு? ஐயோ அன்னைக்குதான் கலெக்ஷன் நல்லாவே அவங்களுக்கு. நீங்க அங்க என்ன டைம் இருக்காது பார்ப்பனர்களுக்கு எல்லாம், 10-10 நிமிஷத்துக்கு தான் வருவான் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு கடைக்கு, 10 நிமிஷம் தான், அவ்வளவுதான். நீ இதெல்லாம் ரெடியாவீ, ரெடியா வைக்கலாம்னு நான் போறேன், பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேங்கம்மா. நிறைய பொருள் லிஸ்ட் முதலே கொடுத்துருவாங்க, அது கிட்ட எல்லாம் வருது தோல, ஒரு பக்க கிட்டு வரும் தீபாவளி கிட்டுன்ட்டு, அந்த தீபாவளி கிட்ட போட்டுருவாங்க. அன்னைக்கு லட்சுமியோட ஒரு படத்தோட வரும், அது அட்டையில போட்டு அதை சுவாஸ்திகம் போட்டு இவர் வருவாரு, அந்த தேங்காய் வைப்பாரு, ஒரு கலசத்து மேல வைப்பாரு, பண்ணுவாரு, டம்டும் டம்டும் பண்ணுவாரு, எடுத்து ஒரு 1500-2000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாரு. லட்சக்கணக்கில் கல்லா கட்டும், லட்சக்கணக்கில் கல்லா கட்டும் அன்னைக்கு பார்ப்பனர்களுக்கு. ஸோ அவன் சந்தோஷமா இருப்பான். அன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கல்ச்சர் நான் பார்க்கல, பட் வட இந்தியாவில் அது இருக்கு. வந்துடும் தோழர், கொஞ்ச நாள் நம்மளுக்கு வந்துடும், டோன்ட் வரி, டோன்ட் வரி. அப்போ வந்து அவர் அவர்கள் முன்னிறுத்துகின்ற பண்டிகை எல்லாமே அவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அது கொண்டாடு இந்தியா முழுக்க எல்லாரையும் கொண்டாட, இந்தியா முழுக்க எல்லாரும் செலவு பண்ணி கொண்டாடுறாங்க. மற்றவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பணத்தை போட்டு காசை கரியாக்கி செலவு பண்ணுறாங்க, பட் பார்ப்பனர்களுக்கு அன்னைக்கு பணம் வரும், அவங்கள்ட்ட இருந்து நிறைய பணம் வந்து நிறைய சேரும். பார்ப்பனர்களுக்கு நீங்கள் பண்டிகை கொண்டாடினாலும் சரி, உங்கள் வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்தாலும் சரி, நீங்கள் செத்தாலும் சரி, உங்களுக்கு பணம் தான் பணம். உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பணம், நீங்க செத்தாலும் பணம், நீங்க நல்லா இருந்தாலும் பணம், நீங்க கெட்ட நேரமும் பணம், அனைத்துக்கும் பணத்தை பார்த்து நல்ல ஒரு சமுதாயம் நல்லா இருக்குன்னா அது பார்ப்பனர் சமுதாயம் தான். இதுல என்ன டவுட்?
அதுக்கு தகுந்த மாதிரி தான் சடங்கு சம்பிரதாயங்கள் நாட்கள் பண்டிகைகளை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்டிகை கொண்டாடினாலும் அவங்களுக்கு பணம் வேணும். நாங்க நல்லா இருப்போம், நாங்க எப்பொழுதுமே நல்லா இருப்போம். எங்கனால நீ எவ்வளவு தும்பனா படுத்து எங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டி கான்சியஸ் இல்ல, நீ சாவிடா செத்த பேலை சாவிடாங்கிறா. இப்ப ஜக்கி வாசுதேவ் தீபாவளி பட்டாசு வெடிச்சு ஆகணுங்கிறாருல, பட்டாசுல எவ்வளவு பேரோ எவ்வளவு பேர் தீல அடைஞ்சு 500க்கு மேல, சேலத்துல மட்டும் ஒரு 500-600 பேருக்கு வந்து தீ விபத்து நடக்கும், கண்டிப்பா ஒரு 3-4 பேரோட உயிர் போவோம். அதெல்லாம் கவலை இல்ல, இந்த சேலத்தோட ஃபிகர் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு இல்ல, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம். பட் அந்த பட்டாசுக்கு எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் கிடையாது. பட்டாசுங்கிறது ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கு, வெடி போடு, பறவைகளை தும்படுத்து, இயற்கையை தும்படுத்து, இதெல்லாம் பண்ணு. ஆனா ஜக்கி வாசுதேவ் அதுக்கு சப்போர்ட்ல நிப்பாரு. ஏன்னா கண்மூடித்தனமா, ஒரு கண்மூடித்தனமா ஒரு சமூகத்தை வைக்கணும், அப்பதான் இவனை நம்புவாங்கல்ல இந்த மாதிரி ஆசாமிங்கள. ஆனா எங்களை நம்பணும், எங்களை நம்பணும்னா நீ முட்டாளா இருக்கணும், நீ முட்டாளா இருக்கணும்னு நீ யோசனை பண்ணக்கூடாது. சடங்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப தமிழர்கள் தங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு பண்டிகையை அவர்கள் பார்ப்பனர்களுக்கு மாறுவாடிகளுக்கு லாபம் தரக்கூடிய பண்டிகை தமிழர்கள் சம்மந்தமே இல்லாமல் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நரகாசுரன் என்ற ஒரு தமிழனுடைய மரணத்தை கொண்டாடுகிற நிகழ்வாகவும் அவங்க கொண்டாடுறாங்க. எப்படின்னு கேட்டால் நரகாசுரன், அசுரன் சூரன் வர்றது எல்லாமே பிராணங்களில் தமிழர்களைத்தான் அப்படி குறித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு கருதுகோள் உண்டு. இந்த நிலையில் நரகாசுரன்கிற ஒரு அசுரன் இறந்தார்னா தமிழருடைய மூதாதையருங்கிற கணக்கு தான். அப்ப இவங்க முன்னோர்கள் இறந்ததை இவங்களே கொண்டாடுறாங்களா தமிழர்களே? ஒரு மதம் இதுதான் அவங்களை பண்ணும், கண்மூடித்தனமா எங்கேயோ கூட்டு போய் பாதாள தள்ளி விட்டுருவாங்கள, நீங்களும் அதை உழுவுறதும் சந்தோஷமா உழுவீங்க. மாறுவாடி தீபாவளி கொண்டாடுறதுல லாஜிக் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு லாபம் இருக்கு, பார்ப்பனர்களுக்கு அதுல ஒரு சம்பாத்தியம் இருக்கு, வருமானம் இருக்கு. இந்த தமிழர்கள் ஏன் இந்தியா முழுவதும் எல்லா மொழி பேசுகிற பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இப்படி கொண்டாடுவதில் எந்த பலனும் இல்லை, காசு கரியாவதை தவிர்த்து அவர்களுக்கு எதிரான ஒரு நாளை அவர்கள் திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டு கல்ச்சரையும் பார்த்தவர், நீங்கள் ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு அனுபவம் உண்டு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இதை சொல்லும்போது ஒரு விமர்சனமாக பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே திராவிட இயக்க பாரம்பரியத்தை சேர்ந்த தமிழ் தேசியம் பேசுகிற யாருமே தீபாவளியை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, இது நமக்கு எதிரான பண்டிகைப்பா, இது நம் வீட்டில் கொண்டாடினா கூட இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பண்டிகை, பொங்கல் தான் நம்ம பண்டிகை அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சொல்லுவாங்க. கிராமங்களில் தீபாவளி விமர்சையாக கொண்டாட மாட்டாங்க, பொங்கல் தான் கொண்டாடுவாங்க. ஆமாம், நிறைய கிராமங்களில் வேட்டு வெடிக்கக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடெலாம் போடுவாங்க, ஏன்னா பறவைகள் வர்றது போயிரும்னு. அதனால் அதுவே தமிழ்நாட்டில் மரபாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் ரொம்ப வெளிப்படையாக உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லும்போது இன்னும் மக்களிடம் போய் சேரும். இல்லைனா தீக்காக்காரங்களுக்கு இதான் வேலை, அந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு இதான் வேலை, எப்போ பார்த்தாலும் தீபாவளியை திட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. நீங்கள் அதற்கு ரொம்ப அழகாக அறிவியல்பூர்வமான விளக்கத்தை தந்திருக்கீங்க. தீபாவளி என்றால் என்ன, எதனால் இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்து நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களது பார்வைகளில் இந்த பண்டிகைகள் இதன் பின்னால் உள்ள அரசியல் குறித்து ரொம்ப விரிவாக பேசியதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி தோழர், மிக்க நன்றி.